ஸ்வதத்துவசம் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷ வெப்சைட் எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலையோ தொலைபேசியில் வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகளில் தங்களுக்கான ஜாதக புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவின் வழியாக நாம் பார்க்க இருப்பது, ஒவ்வொரு கிரகமும் மற்றொரு கிரகத்தோடு சேரும் போது ஏற்படக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்களை தொடர்ந்து வரிசையாக பல பதிவுகளாக பார்த்து வருகிறோம். சூரியன் சந்திர பகவானோடு சேரும்போது, சூரியன் செவ்வாயோடு சேரும்போது, சூரியன் சனியோடு சேரும்போது, சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேரும்போது வரக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்களை எல்லாம் இதுவரைக்கும் வந்த பதிவுகளில் பார்த்தோம். அதே போல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேரும்போது, சந்திர பகவான் சனி பகவானோடு சேரும்போது, அதே போல செவ்வாயும் சுக்கர பகவானும் சேரும்போது, சுக்கர பகவானும் சனி பகவானும் சேரும்போது வரக்கூடிய அடிப்படை பலன்கள் என பொதுவாக நாம் பார்த்து வந்தோம். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் என இந்த கிரகங்கள் எல்லாம் சேரும்போது வரக்கூடிய அடிப்படை பொதுவான பலன்களை நாம் இதுவரைக்கும் அந்த பதிவுகளில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில், ராசி சக்கரத்தில், ஒரு வீட்டில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்வதால் வரக்கூடிய அடிப்படை பலன்களை, பொது பலன்களை இந்த பதிவினாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அடிப்படை பலன்கள், பொது பலன்கள் என்று அடிக்கடி சொல்ல முக்கிய காரணம், ஒரு தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து இந்த சேரும் கிரகங்களால் சொல்லப்படக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்கள் மாறலாம் என்ற காரணத்தினால்தான். என்றால் ஒரு தனி ஜாதகத்திலும் இந்த ரெண்டு கிரகங்களோடு சேரும் போது வரக்கூடிய பலன்கள் மற்ற கிரகத்தை இங்கு அந்த ஜாதகத்தில் சேரும்போது அந்த பலன்கள் மாறலாம். அதே போல இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது அமைந்திருக்கக்கூடிய ராசி, நட்சத்திரம், வர்க்க சக்கரங்களில் இந்த கிரகங்கள் அடையக்கூடிய நிலை, இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது எதிரில் வரக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம், இது போன்ற பல காரணங்களால் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு சேர்ந்ததால் வரக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்கள் தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து மாறலாம். எனவேதான் தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து சொல்லப்படக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்கள் மாறலாம் என்பதை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சனி பகவானும் குரு பகவானும் சேரும் போது ஒருவருடைய ஜாதகத்தில், ஒரு வீட்டில் சேர்ந்து அமையும் போது வரக்கூடிய அடிப்படை பலன்களை, பொது பலன்களை இனி நாம் பார்க்கலாம். ஜாதகத்தில், ராசி மண்டலத்தில் கடைசி ராசியாக இருப்பது தனுசு, மகர, கும்பம், மீனம் ஆகிய நான்கு ராசி. ஏன் இந்த நான்கு ராசிகளை சொல்கிறேன் என்றால், தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நான்கு வித புருஷார்த்த தத்துவங்களையும் வரிசையாக இந்த நான்கு ராசிகள் பிரதிபலிக்கின்றன. எனவே இந்த நான்கு ராசிகளையும் ஆளக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு பகவானும் மற்றும் சனி பகவானும். அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்த தத்துவங்களுக்கும் தனுசு, மகர, கும்பம், மீனம் என்கிற ராசி, இந்த கடைசி நான்கு ராசியும் இந்த ரெண்டு கிரகங்களே ஆளுகின்றன. அப்பேற்பட்ட இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் சேரும்போது அது ஒருவருக்கு தத்துவ ஞான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தன்னடக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏமாற்றங்கள் அல்லது சிரமங்களை வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போது பக்குவமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவது போன்ற பண்பை பெற்றிருப்பார்கள். ஆயுள் யோகமும் கிடைக்கும். குரு பகவான் அந்தனத்தன்மையை வெளிப்படுத்தும் கிரகம், சனி பகவான் நீதித்தன்மையை வெளிப்படுத்தும் கிரகம். இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சேரும் போது அது அவருக்கு சத்தியத்தை அறிய ஆர்வம், யதார்த்த சம்பவங்களை யதார்த்த கண்ணோட்டத்தில் இருந்து மாறுபட்டு மேம்பட்ட அறிவோடு நோக்குவது மற்றும் வாழ்க்கையை பற்றி தெரிய ஆவல் ஆகிய அடிப்படை தன்மைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல சமய கடமைகள் மற்றும் சடங்குகளை அறிந்து கொள்ள வைத்திருப்பார் அல்லது அறிந்து கொள்ள ஆர்வம் வைத்திருப்பார். அனைவரையும் நேசிக்கும் அல்லது வாழ வைக்கும் பக்குவம் பெற்றவர், தந்திரமானவர் அல்ல. அதே போல சிலர் வேத சமய அறிஞர்களாகவும் திகழ்வார்கள். குரு கிரகம் வளமையை மற்றும் இன்பத்தை பிரதிபலிக்கும் கிரகம். மாறாக சனி வறுமையை மற்றும் துன்பத்தை பிரதிபலிக்கும் கிரகம். இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சேரும் போது அது அவர்கள் இயல்பாகவே இன்ப துன்ப விஷயங்கள் எல்லாவற்றையும் கண்டவர்களாக இருப்பார்கள். புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். சோம்பேறித்தனம் வராதவரை மிக நல்ல உழைப்பாளிகள். தொழிலில் அந்த தொழிலை பராமரிக்க, தொழில் வழிமுறைகளை செயற்படுத்த அக்கறை காட்டக்கூடிய மனிதர்களாக, தொழில் வழிமுறைகளை அறிந்த மனிதர்களாக இருப்பார்கள். அதே போல மனநிலையில் உறுதியாக இருப்பார்கள். கிராமத்திற்கோ அல்லது ஆன்மீகத்திற்கோ முக்கிய வழிகாட்டியாக இருப்பார்கள். அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில்
குரு கிரகமும் சனி கிரகமும் சேரும் போது குரு கிரகம் தேவர்களுக்கு குருவாக இருப்பவர், அதனால் அவருக்கு அமரர் குரு என்ற பட்டம் பெயர் உண்டு. அதே போல சனி பகவானும் சாதாரணமானவர் அல்ல, சனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சேரும் போது அது அவர்களுக்கு எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, அதே போல புலனடக்கம், இறை நம்பிக்கை போன்றவற்றை அவர்களுக்கு உண்டாக்கும். அது மட்டுமல்லாமல் நுண்ணறிவுள்ள வேலைக்காரராக இருப்பார்கள். சமாதானமும் சகோதரத்துவமும் இவரிடம் இருக்கும். நிதானமான அல்லது அமைதியான ஒரு ஜீவனாக இருப்பார்கள். குரு கிரகத்துக்கு சூரியனே நட்பு கிரகம், ஆனால் சனி கிரகம் சமபாவனை கிரகம்தான் குருவியை பொறுத்து. இந்த சனி கிரகமாகப்பட்டது சூரியனுக்கு பாய கிரகம். இந்த அமைப்பில் குரு சனி சூரியன் தொடர்பு ஏற்படக்கூடிய காரணத்தினால் குரு சனி சேர்க்கை நல்ல விதமாக அமையவில்லை என்றால் அந்த ஜாதகத்தில் வாழ்க்கையில் பல ஆபத்துக்களையோ அல்லது தோல்விகளையோ எதிர்கொள்ள நேரலாம். வாழ்வாதாரத்திற்கும் மற்றும் அன்றாட பிழைப்புக்கும் போராட்டம் உண்டாகலாம். சுய நம்பிக்கை குறைவு உண்டாகலாம். அதே போல தொழில் விருத்திக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமல் தவிக்கலாம். இப்போது நான் சொல்லி வருவதெல்லாம் குருவும் சனியும் சரியான விதத்தில் சுப விதத்தில் ஜாதகத்தில் அமையாத போது ஏற்படும் அடிப்படை பலன்கள் ஆகும். இது எல்லாற்றுக்கும் பொருந்தாது. அதே போல சத்தியமும் செல்வமும் இல்லாதவராக இருப்பார். ஒழுக்கமற்ற செயல்களில் ஆர்வம் காட்டுவார். எப்போதும் பரிதாபமாக இருப்பார். தவறான அல்லது பொய்யான விஷயங்களை பேசலாம் அல்லது நம்பலாம். மந்தமான ஞாபக சக்தி, சில கவனக்குறைவுகள் தோன்றலாம். குரு பலகீனப்பட்டால் குரு கிரகம் தொடர்புடைய சாபங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போது சொன்ன பலன் அனைத்தும் குருவும் சனியும் அசுப முறையில் ஜாதகத்தில் சேர்ந்து அமைந்திருந்தால் வரக்கூடிய பலன்களாகும். அதே போல குரு கிரகம் தர்ம கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தால் அழைக்கப்படக்கூடிய கிரகம். சனி கிரகம் கர்ம கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தால் சிறப்பித்து அழைக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சேரும் போது அது அவர்கள் நுட்பமான பணித்திறன் கொண்டவர்களாக ஆக்கும். அதே போல விசுவாசம் உள்ளவர்களாக ஆக்கும். ஒரே அடியாக செயல்படாமல் படிப்படியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொள்கை ரீதியான செயல்பாடுகள் உள்ளவர்கள். உழைப்பால் உயரும் செல்வந்தர். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள். சிலர் பயந்த சுபாவம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். அதே போல தர்ம கர்மம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தர்ம கர்மம் என்றால் தான் செய்யக்கூடிய கர்மங்களில், அதாவது செயல்களில், காரியங்களில் ஒரு தர்ம சிந்தனை, தர்ம தொடர்பு, தர்ம வழி இருக்கும் வகையில் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆக தத்துவ ஞான சிந்தனையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகும். குரு கிரகமும் சனி கிரகமும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேரும் போது வரக்கூடிய அடிப்படை பலன்கள், பொது பலன்களை இப்போது நாம் பார்த்தோம். நான் முதலே சொன்னது போல தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த குரு கிரகம் சனி கிரகம் அமைந்த சேர்க்கையை வித்தியாசப்படக்கூடிய தன்மைகளை பொறுத்து சொல்லப்பட்ட பொது பலன்கள், அடிப்படை பலன்கள் சற்று மாறியும் சில புது பலன்கள் வந்தும் தரலாம். எனவே இந்த பதிவு பொது பலன், அடிப்படை பலன் என்ற அடிப்படையில் குரு சனி சேர்க்கையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த அளவில் இந்த பதிவை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.